நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஒரு சுவையான சம்பவம். சுவையான சம்பவம் மட்டும் அல்ல, சிந்திக்க வைக்கின்ற, ஆச்சரியப்படுத்துகின்ற, பரவசப்படுத்துகின்ற, சொல்லிக்கொண்டே போகலாம், பெரியவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு சம்பவம். ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் கொண்டது பெரியவருடைய வாழ்க்கை. அதில் நமக்கு தெரிய வருகின்ற சம்பவங்களை எல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு சுவையான தகவலை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். பொதுவாக பெரியவர் அவர்களை தரிசனம் செய்து அவரை வணங்கும் பொழுது நாராயணா நாராயணா என்று சொல்லி அவர் ஆசி கூறுவார். ஒரு முறை ஒரு மிகப்பெரிய வேதம் கற்ற வேதியர் கூட்டம் பெரியவரை தரிசிக்க வருகிறது. எல்லோருமே எல்லா விதமான வேதத்தையும் கரைத்து குடித்தவர்கள், சிரோன்மணி என்று அதற்கு ஒரு பெரிய பட்டம் இருக்கிறது, அந்த பட்டத்தை பெற்றவர்கள், அன்றாடம் வேதத்தின் சொல்லபடி வாழ்க்கையை நடத்துகின்றவர்கள், அதாவது குளிக்காமல் பச்சை தண்ணீர் கூட குடிக்க மாட்டார்கள், அதே போல சாப்பிடுவதற்கு முன்பாக இறை வழிபாடு செய்யாமல் சாப்பிட மாட்டார்கள், எந்த நிலையிலேயும் சத்துவ உணவை தவிர மற்ற உணவு, இன்னும் சொல்லப்போனால் காய்கறிகளில் கிழங்கு வகையராக்களை கூட தீண்ட மாட்டார்கள், அடுத்து காபி டீ போன்கின்ற லாகிரி வழக்க பழக்க வழக்கங்கள் எதுவும் கை கொண்டதில்லை அவர்கள். மிகச்சரியாக நேரத்திற்கு சாப்பிடுவார்கள். காலை 8 மணிக்கு என்று சொன்னால் 8 மணி, மதியம் 1 மணி என்று சொன்னால் மதியம் 1 மணி, இரவு 7:30 என்று சொன்னால் 7:30, முன்பின் நேரத்தை கடத்த மாட்டார்கள். அதே போல இரவு 9 மணிக்கு சரியாக படுக்க சென்று விடுவார்கள். அப்படி படுத்து தூங்கும் பொழுது கூட பஞ்சணை வேண்டும், அந்த உறக்கத்தில் ஏசி வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் வந்து எந்த விதமான வசதிகளையும் எதிர்பார்க்காமல் கோரைப்பாயை விரித்து தலைக்கு ஒரு பலகையை வைத்துக்கொண்டு ரொம்ப எளிதாக அந்த படுக்கையிலே தங்கள் உடம்பை கிடத்தி தூங்கி அதிகாலை 4:30 5 மணிக்குள்ளே கண் விழித்து விடுவார்கள். இப்படி வேதம் அவர்களை நெறிப்படுத்தி இப்படித்தான் என்று சொல்லி வைத்திருக்கிறது. அந்த வாழ்க்கை வாழுகின்றவர்கள் அவர்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கையாக, ஆரோக்கியமுள்ள வாழ்க்கையாக நிச்சயமாக இருக்கும். நாம் யாருமே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு முயற்சி செய்யவே இல்லை. நாம் வந்து இன்றைக்கு நிறைய பணம் சம்பாதிப்பது, பங்களாவிலே வாழ்வது, விமானத்திலே பயணிப்பது என்று பலவிதமான உணவுகளை வந்து ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவது, இதிலெல்லாம் தான் இன்பம் இருக்கிறது என்பது போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த வேத பண்டிதர்கள் பெரியவரை தரிசனம் செய்ய வந்த பொழுது பெரியவர் அவர்களை பார்த்து கேட்கிறார். வேடிக்கையாக இது சில நேரங்களில் நடக்கும். நான் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நாராயணா நாராயணா என்று சொல்லுகிறேன், ஏனென்றால் நான் எதுவுமே இல்லாத ஒரு சன்னியாசி, ஆனால் என்னிடம் எல்லாம் இருப்பது போல் என்கிட வந்து உங்களுடைய குறைகளை சொல்லி நீங்கள் வேண்டுகிறீர்கள். நான் அப்பொழுது என்ன செய்கிறேன் தெரியுமா? என்னை குருவாக கருதி மதித்து என்னிடம் உங்களுடைய விருப்பங்களை சொல்லுகிறீர்கள், ஆனால் நான் ஒரு ஆண்டி, உங்களுக்கு எதையும் என்னால் செய்ய இயலாது. அதனாலே உங்களுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் நான் இறைவனுக்கு சிபாரிசு செய்து திருப்பி அனுப்புகிறேன். நாராயண நாராயணா என்று நான் சொல்லுவதன் மூலம் அந்த நாராயணனுக்கு தெரியப்படுத்தி இவர்களுடைய விருப்பங்களை எல்லாம் ஈடேற்றி இவர்களுக்கு நற்கதியை கொடு என்பதுதான் நான் நாராயணா நாராயணா என்று சொல்லுவதனுடைய பொருள். அதாவது நீங்கள் என்னிடம் அளிப்பதை நான் திருப்பி விடுகிறேன். ஏன்னா அளிப்பதற்கோ அல்லது அருள்வதற்கோ நான் அந்த ஸ்தானத்தில் இல்லை. நான் ஒரு பாலம், இறைவனுக்கும் உங்களுக்கும் இடையில் குரு என்பவர் ஒரு பாலம். என்னை என் மூலமாக நீங்கள் இறைவனை அடையலாம், அதற்கு தான் நான் இருக்கேன். ஆகினால நான் இங்கே ஒரு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறேன். உங்களை பார்த்து இப்பொழுது நான் ஒன்று கேட்கிறேன். உங்கள் காலில் எல்லோரும் விழுந்து வணங்கும் பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்கிறார். அவர்கள்
மேலும் கீழும் பார்த்துவிட்டு, பொதுவாக நாங்கள் எங்கள் காலில் விழுந்து வணங்குகின்றவர்களுக்கு தீர்காயுஷ்மான் பவ சௌமிய என்று சொல்லுவோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இது பொதுவாக வேதியர்கள் எல்லோரும் சொல்லுகின்ற ஒன்று. அதாவது 100 ஆண்டு நல்ல விதமாக இரு, சௌக்கியமாக இரு என்பதுதான் அதற்கு பொருள். தீர்காயுஷ்மான் பவ சௌமிய என்று நாங்கள் சொல்லுவோம் என்கின்றார். இதற்கு என்ன பொருள் என்று பெரியவர் கேட்கிறார். அப்படி கேட்கும்பொழுது, நீண்ட ஆயுளோடு நிறைந்த செல்வத்தோடு நீ வாழ்வாயாக என்று சொல்லுவதாக பொருள் என்று அவர்கள் சொல்லுகின்றனர். உடனே திரும்ப கேட்கிறார், உண்மையில் இதுதான் பொருளா என்று கேட்கிறார். ஆமாம், தீர்க ஆயுஷ்மான் பவ என்பதிலேயே மிக தெளிவாக இது விளங்குகிறதே, இதில் சந்தேகப்படுவதற்கு என்ன இருக்கிறது என்று அவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் பெரியவர் என்ன சொன்னார் தெரியுமா? இது தவறு, இது தவறான விளக்கம். உண்மையில் தீர்காயுஷ்மான் பவ சௌமிய என்பதற்கு வேறு ஒரு விடை இருக்கிறது என்கிறார். எல்லோருக்கும் ஆச்சரியம், யாருமே இதை சொன்னதில்லையே, இதற்கு எப்படி வேறு ஒரு பொருள் இருக்க முடியும் என்பது போல் அவரை பார்க்கும் பொழுது பெரியவர் சொல்றார், 27 யோகங்கள் உள்ளது. மொத்தம் யோகங்கள் எத்தனை என்று கேட்டால் 27. அந்த 27 யோகங்களில் ஒன்று ஆயுஷ்மான் அப்படிங்கிற ஒரு யோகம். அடுத்தது கரணம், கரணங்களில் ஒன்று பவ என்பது. அடுத்தது வாரத்தில் சௌமிய என்று சொன்னால், சௌமிய வாரம் என்று சொன்னால் அது புதன்கிழமையை குறிக்கும். ஆக ஒன்று ஆயுஷ்மான் என்பது யோகம், இன்னொன்று கரணம், இன்னொன்று கிழமை. இந்த மூன்றும் ஒன்றாக வருவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப விசேஷம். அதாவது ஒரு புதன்கிழமை என்று ஆயுஷ்மான் எனப்படுகின்ற யோகமும் கரணமும் வருகிறது அன்றைக்கு புதன்கிழமை. ஆக மூன்றும் ஒரே நாளில் வருகிறது. இப்படி வருவது என்பது மிக விசேஷம். அப்படி வருவது என்பது எத்தனை விசேஷமோ அத்தனை விசேஷ சிறப்போடு நீ வாழ்வாயாக என்பதுதான் இந்த தீர்காயுஷ்மான் பவ சௌமிய என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கு பொருள் என்று பெரியவர் அவர்கள் சொல்லுகிறார். இதை கேட்டுட்டு அவர்கள் அத்தனை பேரும் சாஷ்டாங்கமாக காலில் விழுகிறார்கள். ஏன்னு சொன்னால், அவர்கள் ஒன்றும் தப்பாக சொல்லலை, ஆனால் அவர்களாக ஒரு அர்த்தப்படுத்தி கொண்டு ஒரு பொருளை சொல்லி இருக்கிறார்கள். அதுவும் நல்ல பொருள் தான். நிறைந்த ஆயுளுடன் சௌக்கியமாக வாழ் என்று சொல்லுவதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் அதை விட பெரியவர் சொன்னதில் இருக்கக்கூடிய நுட்பம், ஒன்று யோகம், இன்னொன்று கரணம், இன்னொன்று கிழமை, இந்த மூன்றும் ஒன்றாக வருவது என்பது ரொம்ப அபூர்வம். எப்பொழுதாவது தான் இதை போல வரும். அப்படி வந்த நாளில் நாம் செய்கின்ற காரியங்கள் இருக்கிறதே, அவைகள் நல்ல விதமாக முடியும், வெற்றிகரமாக முடியும், காலத்திற்கும் நிலைத்து நிற்கக்கூடியதாக அந்த விஷயம் இருக்கும். இப்போ அப்படிப்பட்ட ஒரு தேதியில் ஒருத்தர் பள்ளிக்கூடத்திற்கு படிக்கச் செல்லுகிறார் என்று சொன்னால், அவர் இருக்கின்ற அத்தனை கல்வியையும் கற்று முடிப்பார். ஒருவர் வித்தை கற்றுக்கொள்ள செல்லுகிறார் என்று சொன்னால் மொத்த வித்தையும் கற்று முடித்திருப்பார். ஒருவர் ஒரு தொழில் தொடங்குகிறார் என்று சொன்னால் அந்த தொழிலிலே மிக உயர்ந்த உச்சத்திற்கு செல்லக்கூடியவராக இருப்பார். அந்த நாளுக்கு அப்படிப்பட்ட சக்தியை தருகின்ற ஒரு தன்மை அந்த நாளுக்கு இருக்கிறது. பொதுவாக ஒரு பழமொழியே உண்டு, ஒரு ஆள் செய்யாததை நாள் செய்யும். ஏன்னு சொன்னால், நாள் அப்படிங்கிறதுக்கு பின்னாலே இருப்பது காலம். அந்த காலத்திற்கு பின்னாலே மறைவாக சக்தி அம்சங்கள் இருக்கின்றன. அந்த சக்தி அம்சங்களை தான் நம்முடைய சான்றோர்கள் எல்லாம் கண்டறிந்து அவைகளுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி அதை யோகம், கரணம், திதி, ஹோரை என்று பிரித்து வைத்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் என்ன ஆதாரம் என்று கேட்டால், இந்த காலகட்டங்களிலே தொடங்கி சாதித்தவர்கள் தான் நமக்கு இதெல்லாம் ஆதாரம். அந்த வகையிலே பெரியவர் அவர்கள் சொன்ன இந்த விளக்கம் எத்தனை ஒரு நுட்பமானது. நமக்கும் இது வந்து ஒரு புதிய தகவல் இல்லையா? தொடர்ந்து காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.